ஓட்டி திருப்படிக்கு மாணவனவருக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சப்இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் போட்டுட்ருக்கோம். மொத்தம் வந்து 11 பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி பார்ட்டு, அதாவது நெய்ஃபர்ஸ், இந்தியாவுடைய நெய்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவுடைய நெய்ஃபர்ஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 9 நாடுகள் இருக்குது. லேண்ட் ஃப்ரான்டியர் ஒரு 7 நாடு இருக்குது. கடலில் ஒரு 2 நாடு, ஸ்ரீலங்கா மாலத்தையும் இருக்கும். அப்போ வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஃபாரின் ரிலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்நிய நாட்டு கொள்கை அப்படிம்பாங்க. பக்கத்து நாட்டுகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இருந்தால் தான் அந்த நாடு செல்வாக்க இருக்க முடியும். ஆனால் நமக்கு வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் தடுக்கிறது யாருன்னா சைனாக்காரன் வந்து பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா, பூட்டான், நேபாள், சில நாட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்ருப்போம். அப்போ இந்த ஃபாரின் ரிலேஷனுங்கிறதுல பார்த்திங்கன்னா அந்நிய நாடுடைய செல்வாக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, சார் தமிழில் வேணும், தமிழில் வேணுங்க, தமிழில் PDF ரெடி ஆகிட்டு வர்ற கம்மிங் 20th எக்ஸாம் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே கையில் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா PDF இதில் போட்டு விட்ருவாங்க, நீங்கள் இப்போ ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இது தாண்டி போக போகிறது கிடையாது. சிலபஸ் படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுங்கன்னா டீகோடிங் பண்ணியிருக்கோம். சிலபஸ் படி ஒரு 11 யூனிட்டாக பிரிச்சிருக்கோம். பிரித்தது நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய 9 அண்டை நாடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். இது போக நேவல் எக்ஸசைஸ் அடிக்கடி பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸு, ஏதாட்டு வந்து மலபார் எக்ஸசைஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு நாடு வந்து வளமாக இருக்குன்னா டெஃபென்ஸில் தான் வளமாக இருக்கணும். அதுதான் மற்றொரு நாட்டு வந்து நம்ம கூட மோதலுக்கு பயப்படுவாங்க. அதை பார்ப்போம் நம்ம. அப்புறம் ஆப்ரேஷன், இப்போ வந்து உக்ரைன் வார் நடந்துச்சு, அப்போ இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள இந்தியன்ஸை கொண்டு வரக்கு ஒரு ஆப்ரேஷன் போட்டாங்க. இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது கரண்டில் போட்டதை இந்த மூணையும் தான் இப்போ கிளாஸிஃபிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய அண்டை நாடுகள் ஒரு அதான் சொன்ன 9 நாடுகள் இருக்குல்ல பார்க்கும்போது, பங்களாதேஷ். இப்போ பங்களாதேஷுங்கிறது, பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே பார்த்திங்கன்னா இந்தியா தான் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா முந்தி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்கும். அப்போ வந்து பங்களாதேஷுங்கிறது நமக்கு உறுத்தான கண்ட்ரி, நமக்கு வந்து கொஞ்சம் உறுத்தாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் பங்களாதேஷ்க்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, அண்டை நாடுகள்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டை நாடுகள்னு பார்க்கும்போது மொத்தம் 9 நாடுகள் பார்க்க போகிறோம். நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 9, அதில் லேண்ட் பார்டர் இருக்கக்கூடியது 7 கண்ட்ரி இருக்குது, சீ பார்டர் வந்து 2 கண்ட்ரி இருக்குது. இப்போ லேண்ட் பார்டர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய மேப் எடுத்தனா பாகிஸ்தான் 1, ஆப்கானிஸ்தான் 2, சீனா 3, நேபாள் 4, பூட்டான் 5, பங்களாதேஷ் 6, மியான்மார் 7. இப்போ 7 வந்து லேண்ட் ஃப்ரான்டியர். அடுத்த சி இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா 1, மாலத்தீவு 2. அப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்தியா மேப்பை பற்றி ஓரளவுக்கு எங்கெங்கே யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து அந்த நாடுகளை பற்றி இப்போ ஸ்டாட்டிக் ஜிக்கை கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிடுவோம். எனக்கு தெரியும் அதுவும் கேட்போம். அப்போ பங்களாதேஷ், அப்போ பங்களாதேஷுங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய கேபிட்டல் வந்து டாகா, ஏன்னா கரன்சி வந்து டாகா, டாக்கா இது என்னது டாகா. சைனாவுடைய கேபிட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா பெய்ஜிங், கரன்சி வந்து யுவான், ரென்மின்பி. நேபாளுடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா காத்மண்டு, கரன்சி ருபியா. மியான்மார் பார்த்திங்கன்னா நாப்பீடியா, ஏன்னா கரன்சி வந்து மியான் பர்மிஸ் கியாட். ஆப்கானிஸ்தானுடைய கேபிட்டல் என்னென்னா காபுல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒஸ்டான ஒரு கண்ட்ரி, ஏன்னா டெரரிஸ்டாக அதிகமாக இருக்கக்கூடியது. கரன்சி பார்த்திங்கன்னா ஆப்கான் ஆப்கானி. ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா கொழும்பு, ருபி. மாலத்தீவுடைய கேபிட்டல் வந்து மாலி, ருபியா. பூட்டானுடைய கேபிட்டல் வந்து திம்பு, ஏன்னா கல்ட்ரம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய கோஸ்ட்லைனை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன். அப்போ கோஸ்ட்லைன் சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுடைய கோஸ்ட்லைனுங்கிறது இதுதான் இந்தியாவுடைய கோஸ்ட்லைன் இவ்வளோ. அப்போ நமக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா குஜராத் இருக்குது, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இருக்குது, அப்புறம் கோவா இருக்குது, அப்புறம் கர்நாடகா இருக்குது, அப்புறம் கேரளா இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, ஒடிசா இருக்குது. அப்போ நம்ம கோஸ்டல் பார்த்திங்கன்னா இதான் மொத்தம் 7516 கிலோமீட்டர் இன்க்ளூடிங் லட்சத்தீவையும் அந்தமானுக்கு பாருங்க சேர்த்து பார்த்தா இது. அதில் வந்து குஜராத் தான் அதிக கோஸ்ட்டு இருக்கலே, கம்மி என்னது கோவா தான். அப்போது 9 மாநிலங்கள் இருக்கும், 12 மேஜர் துறைமுகங்களும் இங்கே தான் இருக்குது. பவுண்ட்ரி, பவுண்ட்ரின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய பவுண்ட்ரி லேண்ட் ஃப்ரண்டியர்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கோடு ஒன்றுமா வச்சுக்கணும், பிசி பிஎன் எம்பிஏன்னு வச்சுக்கிடணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இந்தியாவுடைய பவுண்ட்ரி எழுதி போட்டிருக்கு. இந்தியாவை அதிகமாக தொட்டுட்ருக்க நாடு வந்து பங்களாதேஷ், ரெண்டாவது அதிகமாக தொட்டுட்ருக்கு சைனா, மூணாவது தொட்டுட்ருக்கிறது பாகிஸ்தான், நாலாவது அதிகமாக தொட்டுருக்கு நேபாள், அஞ்சாவது பார்த்திங்கன்னா மியான்மார், ஆறாவது பூட்டான், ஏழாவது ஆப்கானிஸ்தான். அப்போ அதிகமாக தொட்டுட்ருக்க நாடு எதுன்னா பங்களாதேஷ், கம்மியாக தொட்டுட்ருக்க நாடுன்னா ஆப்கானிஸ்தான். இப்போ இதாட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கிடணும்.
பிசி ஏன்னா பிஃபோர் கிறிஸ்ட்னு வச்சுக்கிடுங்க, பிஎன்னா பூனைன்னு வச்சுக்கிடுங்க, எம்பிஏ படிக்கணும்னு வச்சுக்கிடுங்க. அப்போ பிஃபோர் கிறிஸ்ட்டு பூனை எம்பிஏ படிக்கணும்னு வச்சுக்கிட்டு நமக்கு அண்டை நாடுகளுடைய பவுண்டரி பற்றி லைட்டாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி ஸ்டாட்டிக்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான், அந்த பவுண்ட்ரி லைன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள பவுண்ட்ரி லைன் என்ன, தூரந்து லைன். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சோப்பு கலரில், அப்படியே போகுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் டச் ஆகும், இந்தியாலையும் டச் ஆகும். ஆனால் அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்குது. ஏன்னா அதனால் ஒரு டிஸ்பியூட்டடான ஏரியா, நம்மளும் ஒத்துக்கிடலாம் அவனும் ஒத்துக்கல, அதனால் இந்த கொஸ்டினை கரெக்டாக பார்த்துக்கிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்மோகன் லைனுங்கிறது இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில. அப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருது, இதான் நமக்கு என்னது மேக்மோகன் லைன், வடகிழக்கு மாநிலங்களில் இப்போ பவுண்ட்ரி பார்க்குறோம். அடுத்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ராட்லீஃப் லைன், நம்மளுடைய ராஜஸ்தான் பார்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படி குஜராத் பார்டர் வரைக்கும் வர்றது தான் என்னது ராட்லீஃப் லைன். அந்த மூணு லைன் அடிக்கடி கேட்பாங்க. அப்புறம் பாக் ஸ்டேட், இது அடிக்கடி கேட்பாங்க. அப்போ பாக் ஸ்டேட்டுங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடியதுதான். அப்போ ஸ்ட்ரேட்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரேட்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஜலச்சந்தி அப்படிம்பாங்க. ஜலன்னா என்ன கேட்டிங்கன்னா நீர், நீரை சந்திக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு பே ஆஃப் பெங்கால், இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் கேட்டிங்கன்னா அந்த ஜலச்சந்தி, ஸ்ட்ரெயிட் அப்படிம்பாங்க. அப்போ டு கனெக்ட் டு வாட்டர் பாடி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு லேண்டு பிரியுது. அப்போ யார் யாரும் பிரிக்கானா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரியுது. அப்போ இதுதான் கொஸ்டின், பாக் ஸ்ட்ரெயிட் எதை பிரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இதுக்கே இன்னொரு டேம் ஒன்றும் சேர்த்து படிக்கணும், இஸ்துமஸ்னு ஒரு டேம் உண்டு. இஸ்துமஸ்ங்கிறது பனமா கேனல் அப்படிம்பாங்க, பனமா இஸ்துமஸ் அப்படிம்பாங்க. டு கனெக்ட் லேண்டு பாடி, இது வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது, அது வந்து லேண்டு பாடியை கனெக்ட் பண்ணக்கூடியது, அதான் இஸ்துமஸ் அப்படிம்பாங்க. நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இணைக்கக்கூடியதான் நமக்கு என்னென்னா பனமா இஸ்துமஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதாலி எக்ஸ்பிரஸ், இப்போ நமக்கு ரிலேஷனில் போகிறோம் அவன் நம்ம அண்டை நாடுக்கு. மிதாலி எக்ஸ்பிரஸ்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், பங்களாதேஷ்க்கும் நமக்கு நல்ல உறவு உண்டு. அப்போ என்னென்னா பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கும் ட்ரெயின் விடுறாங்க மிதாலி எக்ஸ்பிரஸ், ஏன்னா இது இந்தியாவும் பங்களாதேஷும் கனெக்ட் பண்ணக்கூடியது, இதான் அந்த ட்ரெயின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்க்கு போகிறோம் டார்காஸ், இது என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவும் யூஎஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸசைஸு. அப்போ வந்து ஒரு நாடு வந்து ஒரு இராணுவத்தில் யார் கூட ஆர்மி நேவி ஏர் இதில் யார் கூட கூட்டணியில் இருக்கும், அப்போ பக்கத்து நாடு மெயினாக சைனாவுக்கு தான், சைனா தான் நமக்கு அச்சுறுத்தல் நாடு. அப்போ அவனை மிரட்டுறக்கான நம்ம அப்பப்போ எக்ஸசைஸ் நிறைய பண்ணிகிட்ருப்போம். அதில் முக்கியமான எக்ஸசைஸ் என்ன, மலபார் எக்ஸசைஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, கோர்ட் நாடுகள் அதாவது யூஎஸ்ஏ ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா இந்த நாளும் பார்த்திங்கன்னா அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த டர்காஸுங்கிறது எக்ஸசைஸ் எங்கே நடந்திருக்குன்னா சென்னையில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேவல் எக்ஸசைஸ் சிலி இன், சிலினா ஸ்ரீலங்கா இந்தியா எக்ஸசைஸ் 23ல். அப்போ வந்து இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு உள்ளது யாருக்கு எங்கே நடந்ததுன்னா கொழும்புல வச்சு நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எகுவெரியன், இது வந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ரெண்டு பேரும் ஜாயிண்டாக நடத்தியிருக்காங்க, எங்கே காது ஐலாண்டு மாலத்தீவில் வச்சு நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகத்தா, இதுவும் இந்தியா மாலத்தீவ்ஸ் தான், எங்கே வச்சு நடக்கிறா மாலத்தீவில் வச்சு நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருணா 2023, இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தியிருக்காங்க, எங்கே நடத்திருக்காங்க கேட்டிங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வச்சு நடத்தியிருக்காங்க, இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராலே, இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிறாங்க, இது என்னென்னா வடகிழக்கு மாநிலங்களில் என்ன செய்கிறாங்கன்னா இது ஒரு நடத்திருக்காங்க. அப்போ வடகிழக்கு மாநிலங்கிறது நமக்கு யாருக்கு அச்சுறுத்தல்னு கேட்டிங்கன்னா சைனா தான் நமக்கு அச்சுறுத்தல். அப்போ அதுக்காண்டி நாங்கள் ஏர்ஃபோர்ஸில் பலமாக இருக்கோம், நேவி ஃபோர்ஸில் பலமாக இருக்கோம், ஆர்மியில் பலமாக இருக்கோம், கோஸ்ட் கார்டில் பலமாக இருக்கும். இது அப்பப்போ நம்ம நேவல் எக்ஸசைஸ் பண்ண அண்டை நாடுகள்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கங்கிறத நம்புவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டஸ்ட் லீக், இந்த டஸ்ட் லீக்ங்கிறது இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானுக்கும் ஃபோர்த் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், ஏன்னா அதான் கண்டக்டட் பார்த்திங்கன்னா இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும், எங்கே வச்சு நடந்திருக்குனா உத்தரகாண்டில் வச்சு நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவாச், இது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்மி நேவி ஏர் கோஸ்ட் கார்டு நாலு பேர் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரான் விஜய், அப்போ வந்து நம்மளுடைய ரான் விஜய், அப்போ வந்து நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா இது யார் கனெக்ட் பண்ணி ஏர்ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜில் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய மினிஸ்டர் இருக்காங்க பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்னி யாஸ்திரா, இந்தியன் ஆர்மி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் லடாக், இந்த ஈஸ்டர்ன் லடாக்ன்றது ஒரு முக்கியமான பிளேஸ், இதான் இந்த ஈஸ்டர்ன் லடாக்கு முக்கியமான பிளேஸ்னால் இந்த ஈஸ்டர்ன் லடாக்கில் தான் பார்த்திங்கன்னா அந்த கல்வான் தாக்குதல்னு சொல்லி சைனாக்கார அட்டாக் பண்ண ஏரியா. இப்போ இந்த இடத்துல தான் இப்போ வந்து ஒரு இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு வார் மூன்று மாதிரி நடந்த உடனே இப்போ பேச்சுவார்த்தை 18 முடிஞ்சு 19வது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மலபார்,
மலபாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மலபார் எக்ஸைஸ்ங்கிறது நம்ம கேரளாவை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் கோட் கண்ட்ரிஸ்க்கு வரக்கூடியது. அப்போ கோட்டுன்னு பார்க்கும்போது யூஎஸ் இருக்குது, யூஎஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்தியா வரும், இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியா வரும், அப்புறம் ஜப்பான் வரும். அப்போ நாளையும் நம்ம ஏதோ ஒரு நாற்கரமாய் ஒரு ஃபார்ம் ஆகும். இப்போ கோட் கண்ட்ரிஸ் யூஎஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா. அப்போ அந்த எக்ஸைஸ் பார்க்குறாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சீல பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறக்காண்டி தான் பண்ணுறாங்க. இப்போ எங்கே நடந்துச்சிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸைஸ், இது எங்கே வச்சு நடந்துன்னு கேட்டிங்கன்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான் குயிஸ்ட், ஏன்னா கான் குயிஸ்ட்டுங்கிறது ஒரு 26 கண்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா, யூஎஸ்ஏ, மங்கோலியாவில் நடந்திருக்கு. மங்கோலியுடைய கேபிட்டல் தான் உள்ளன் பார்டர், அங்கே வச்சு இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூமுடா 2020 36 கண்ட்ரி, இல்லை யூஎஸும் இருக்குது, சைனாவும் இருக்குது, இந்தியாவும் இருக்குது. அப்போ இது இந்தோனேஷியாவில் வச்சு கூமுடான்னு சொல்லி ஒரு நேவல் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரைலேட்ரல் மேரிடைம் பார்ட்னர்ஷிப், அப்போ மேரிடைம் இந்தியா, ஃப்ரான்ஸு, யுஏஇ இவங்க சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சுனா கல்ஃப் ஆஃப் ஓமன். அடுத்து சுதர்சன் சக்தி, இது சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தான். சவுத் வெஸ்டர்ன் சொன்னாவே நம்ம இந்தியாவுடைய மேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு சவுத் வெஸ்டர்ன்கிறது இந்த இடம் தான் வரும். அப்போ ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், பஞ்சாப். ஓபிஎஸ் அலாட், இது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்தும் பார்மர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான்லேயும் இருந்து. அடுத்து ஆம்பக்ஸ் 2023, ஆர்மி, நேவி, ஏர் மூணு வச்சு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஆந்திராவில் காக்கிநாடாவில் வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸைஸ் சைக்ளோன் 1, இது இந்தியாவும் எஜிப்தும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் உள்ள ஹாட்டஸ்ட் பிளேஸ், அங்கே வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வீர் கார்டியன், இது இந்தியாவும் ஜப்பானும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது கியோக்குரி ஏர் ஸ்பேஸ் இன் ஜப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா டாப்சி, ஏன்னா இந்தியாவும் ஜப்பானும், இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா நாசிக், மகாராஷ்டிராவில் வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தர்மா கார்டியன், இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பானில் வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைசக்தி பிரகார், இது வந்து இந்தியன் ஆர்மியில் உள்ள ஆல் ஆர்ம்ஸும் சேர்ந்து நார்த் பெங்காலில் வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு பிரகார், வாயு பிரகாருங்கிறது இந்தியன் ஆர்மியும் இந்தியனுடைய ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னா சைனாவுடைய பவுண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா எல்ஐசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஈஸ்டர்ன் கமாண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொங்கன், கொங்கன்னா கொங்கன் கோஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் யூகேயும் சேர்ந்து எங்கே பண்ணியிருக்காங்கன்னா கொங்கன் கோஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. கொங்கன் கோஸ்ட்டுக்கு கோவா சைடு. அடுத்தது பார்த்திங்கன்னா அஃபிடெக்ஸ், ஏஎஃப்னா ஆப்பிரிக்கா, இந்தியா எக்ஸைஸ், இந்தியாவும் ஒரு 25 ஆப்பிரிக்கன் நேஷன் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா புனேயில் வச்சு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சி ட்ரகான், ட்ரகான்ங்கிறது இந்தியாவும் யூஎஸ்ஏயும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. குயாம் ஐலண்ட், இல்லை பார்த்தீங்கன்னா சைனாலாம் வராது, ஏன்னா நம்ம இந்தியா வந்து இது பண்ணுறதுக்கே காரணம் என்னென்னா சைனாக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொலபரேஷனில் சைனா அதிகமாக வராது, இப்போ வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் முகேட் ஆல் ஹிந்தி 23 பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் எக்ஸசைஸ், யாருன்னா இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டும் கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. எங்கன்னா கொல்கட்டாவில், வெஸ்ட் பெங்காலில் வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்சர், ஏன்னா இந்தியாவும் கிர்கிஸ்கானும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கிர்கிஸ்தானில் வச்சு ஒரு எக்ஸசைஸ். அடுத்து போல்டு குருஷேத்ரா, இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, ஜோத்பூரில் வச்சு பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா லா பெராஷ், இதில் யாரெல்லாம் பண்ணியாங்கன்னா கோட் கண்ட்ரி, என்ன கோட் கண்ட்ரினா இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ப்ளஸ் வந்து ஃப்ரான்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன். அப்போ இந்தியன் ஓஷன் ரீஜனில் தன்னுடைய வலிமையை காட்டுறக்காண்டி பண்ணியிருக்காங்க. மெயினாக நடக்கிறது இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனு, பிறகு பார்த்திங்கன்னா சவுத்து சைனா சீல, அரபிக் சீல, இந்த இடத்துல தான் கடலில் தன்னுடைய வலிமையை காட்டுறதுக்கு தான் மெயினாக நேவல் எக்ஸசைஸ் தான் அதிகமாக நடக்கும். அடுத்து சீட்டாக் சவுகாஸ், இந்தியன் ஆர்மி வந்து பஞ்சாபில் வச்சு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாரிடைம் பார்ட்னர் எக்ஸசைஸ் வந்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் பண்ணியிருக்காங்க, ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரோபக்ஸ், ஏன்னா இந்தியன் நேவி வந்து அரபியன் சீல பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மாரிடைம் எக்ஸசைஸ், இது எங்கே நடக்குன்னா மல்டிநேஷ்னல் மாரிடைம் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு கல்ஃப் ரீஜனில் வந்து இந்த எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீன் செக்ஸ், அதாவது எஃப்ஆர்ங்கிறது ஃப்ரான்ஸு, இந்தியா ஜாயிண்ட் எக்ஸசைஸ், ஏன்னா அப்போ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து போடுறாங்க. எங்கன்னா கேரளாவில் பாங்கோட் மிலிட்ரி ஸ்டேஷனில் வந்து ஒரு எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷினியு மைத்ரி அப்படின்னு சொல்லி இந்தியாவும் ஜப்பான் சேர்ந்து வச்சுருக்காங்க. எங்கன்னா ஜப்பானில் கோமாசுங்கிற ஒரு இடத்துல வந்து ஏர்ஃபோர்ஸு ஏர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, ஜாயிண்ட் ஏர் எக்ஸசைஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜய வாரியார், என்ன இது இந்தியாவும் யூகேவும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான், என்ன சாலிஸ்பரி பிளைன்ஸ் யூகேயில் பார்த்தீங்கன்னா அஜய் வாரியார்னு சொல்லிட்டு இந்தியாவும் யூகேயும் சேர்ந்து எந்த இடத்துல நடத்துனாங்க அதான் க்வெஸ்சனாக கேட்பாங்க. அடுத்து கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா சாகர் கவாச்சி இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து எங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய கோஸ்ட்டில் வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரீஜினல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் நடத்தியிருக்காங்க. காக்கிநாடா ஆந்திராவில் வச்சு நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிக்கோ சாஸ் ஏர் எக்ஸசைஸ், இது வந்து மல்டிநேஷ்னல் நிறைய நாடுகள் சேர்ந்து கிரீஸில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோப் கோப்னாவே இந்தியா யூஎஸ்ஏ, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கலைக்குண்டா ஏர்பேஸில் வச்சு ஒரு ஏர் எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க, ஹெலிகாப்டர் காப்டர். மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் ஓரியான், இதுவும் நிறைய கண்ட்ரி இந்தியா ஃப்ரான்ஸ் ஜெர்மன் கிரீஸ் இட்டாலி நெதர்லாண்ட் யுனைடெட் எல்லாம் சேர்ந்து எங்கே நடந்திருக்காங்கன்னா ஃப்ரான்ஸில் வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் பிரஸ்தான், இந்திய நேவி வந்து மும்பையில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவாச் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு ஆர்மி நேவி ஏர் இப்போ கோஸ்ட் கார்டு இதெல்லாம் அதே தான் அந்தமான் நிக்கோபாரில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஏம் அப்படிம்பாங்க, ஏ ஃபார் ஏசியன் கண்ட்ரிஸ், ஏன்னா ஐ ஃபார்னா இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ், அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் மேரிடைம் எக்ஸசைஸ், இது வந்து இந்தியாவும் ஏசியன் கண்ட்ரிஸும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. எங்கன்னா சிங்கப்பூரில் சாங்கி நேவல் பேஸில் வச்சு நடத்தியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்னி டாமன், அதாவது பார்த்தீங்கன்னா தீ அணைக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா தீ வாகனங்களாக சேர்ந்து தீ அணைச்சிட்ருக்காங்க. இது யாருன்னா இந்தியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மிலிட்ரி ஏஜென்சி சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க, எங்கன்னா புனே. அடுத்தது சமுத்ரா சக்தி, ஜாவா சமுத்ரா அப்படிம்பாங்க இந்தோனேஷியாவில், இப்போ இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து நடத்திருக்காங்க, எங்கன்னா பட்டான் இந்தோனேஷியாவில் வச்சு நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸாக பார்த்தோம், இனிமேல் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தோஸ்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சிரியா டர்க்கியில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்துருந்துச்சு, அப்போ நம்ம ஆளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறக்காண்டி அங்கே உள்ளவங்கள காப்பாற்றுறக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க இந்த ஆப்ரேஷன் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் அனுப்பியிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாகனத்தில் போகிற மாதிரி இருக்கும், இங்கே இடிபட்டிருக்கவங்களை மீட்கிறாங்க. அப்போ வந்து இந்த இதுதான் அப்போ வந்து அண்டர் திஸ் ஆப்ரேஷன் என்ன கேட்டீங்கன்னா இந்தியா வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை வந்து அனுப்பியிருந்தாங்க, மெடிசின் நிறைய இது அனுப்பியிருந்தாங்க, அதுதான் ஆப்ரேஷன் தோஸ்த். அடுத்து ஆப்ரேஷன் கங்கா, இது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நமக்கு ரஷ்யா உக்ரைன் வார் வந்து பிப்ரவரி 24லேருந்து 2022 இன்னும் வரையும் நடந்துகிட்ருக்குது. அப்போ நம்மளுடைய எஜுகேஷன் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு நம்ம ஆளுக்கு நிறைய பேர் உக்ரைனில் படிச்சுட்ருக்காங்க, அப்போ அவங்கள நம்ம நாட்டு கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க. அப்போ அதுதான் வந்து ரஷ்யா உக்ரைன் வார்த்தை என்னங்கன்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டை எவாக்கேட் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டு வரக்காண்டி ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க, அதுதான் ஆப்ரேஷன் கங்கா. அடுத்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் மிஷன், இது என்ன கேட்டிங்கன்னா அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம இந்தியர்கள் இருந்தாங்க, அவங்கள எவகைட் பண்ணி அவங்கள திரும்ப நம்ம நாட்டு கொண்டு வரக்காண்டி ஏர் இந்தியா வந்து போட்ட கொண்டு வந்த ப்ராஜெக்ட் தான் என்ன வந்தே பாரத் மிஷன். என்ன கேட்டிங்கன்னா அப்ராடில் உள்ளவங்களை பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு திரும்ப மீட்டு கொண்டு வரதுக்கு கண்டி கொண்டு வந்தது தான் வந்தே பாரத் மிஷன். அடுத்து ஆப்ரேஷன் நமஸ்தே, ஆப்ரேஷன் நமஸ்தேன்னு என்ன கேட்டிங்கன்னா அந்த COVID-19 பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்முடு ஃபோர்ஸில் உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவிட்டுக்காண்டி என்ன செஞ்சாங்கன்னா அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஹெல்ப் பண்ணுறக்காண்டி கோவிட்டுக்காண்டி கொடுத்தது தான் ஆப்ரேஷன் நமஸ்தே. ஆப்ரேஷன் தேவி சக்தி, இது என்னென்னா இந்த ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா தலிபனுடைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளானுச்சு, அப்போ தலிபனுடைய ஆக்கிரமிக்கும் போது ஒரு டெரரிஸ்ட் இதாகிட்டு அப்போ அங்கே உள்ள இந்தியன் சிட்டிசனை மீட்கிறக்காண்டி கொண்டு வந்தது தான் ஆப்ரேஷன் தேவி சக்தி. இது யார் பண்ணனா இந்தியன் ஆர்முடு ஃபோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆப்ரேஷன் மிஷன் ஷாகார், ஏன்னா இது என்ன கேட்டிங்கன்னா அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு நம்ம அந்த ஃபுட்டு மெடிசின் இதெல்லாம் வந்து எசென்சியல் அத்தியாவசிய பொருட்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்தெந்த நாடுகள்னா மாலத்தீவுக்கு, மடகாஸ்கருக்கு, மொரிஷியஸ்க்கு, காம்ரோஸ்க்கு, செச்சிலீஸ்க்கு, அதை தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் ஷாகர் மிஷன் ஷாகர் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் நர்காஸ் நர்காட்டிக், நர்காட்டிக்னா போதைப்பொருளை வந்து தடுக்கிறதுக்கு ஸ்மக்லிங் பண்ணுறது தடு ட்ரெயின் வழியாக தடுக்கிறக்காண்டி ஆர்பிஎஃப் வந்து கொண்டு வந்தது தான் நர்காஸ். ஆப்ரேஷன் ஹாக்ட் ஏஹெச்டி, இது என்ன ப்ரொடெக்ட் உமன் சில்ட்ரன் ஃப்ரம் ஹியூமன் டிராஃபிக், அப்போ வந்து அந்த குழந்தையை கடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா குழந்தைகளை பெண்களை கடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா ரயில்வே மூலமாக கடத்துறதை வந்து தடுக்கிறக்காண்டி கொண்டு வந்தது தான் ஆப்ரேஷன் ஹாக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஷார்ட் கர்வா, இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பார்டர், எந்த உடைய பார்டர்னா ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் உள்ள பார்டரில் பிஎஸ்எஃப், அதாவது அந்த லைனை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, அதான் சர்த்காவா. ஆப்ரேஷன் சத்தார்க்,
சதார்க்குனா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லிக்கரு, போயில் ஐட்டம், கோல்டு இது இல்லீகலாக கடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதை தடுக்கிறக்காண்டே ஆர்பிஎஃப் போடப்பட்டு தான் இது. ஆப்ரேஷன் நான்கி பரிசித், அதாவது சைல்டு என்ன, அதாவது சைல்டு வந்து ரெஸ்க்யூ, அதாவது குழந்தைகளை மீட்டெடுக்கிறது, இதுவும் ஆர்பிஎஃப் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியாவுக்கும் மற்ற அதர்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியா அங்கே போயிருந்தாங்க, அங்கே வச்சு தான் ஆர்டிமிஸில் கையெழுத்து போட்டாங்க. ஆர்டிமிஸ்ங்கிறது நிலாவுக்கு சேட்டலைட் அனுப்புறது அவனுடைய ப்ராஜெக்ட், அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட், அதில் இந்தியாவோட கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சென்டிவ் அக்ரிமெண்ட் யூஎஸ் கூட போட்டிருக்காங்க. ஏன்னா 2008 பார்த்தீங்கன்னா 1-3 அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, அது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டே இருப்போம். அப்போ அமெரிக்காவுடைய ரிலேஷனுங்கிறது ஒரு முக்கியமான ரிலேஷன். பிரம்மாஸ் மிஷில், பிரம்மாஸ்ங்கிறவனே தெரிஞ்சுக்கணும், பிரம்மபுத்திரா மாஸ்கோ, பிரம்மபுத்திரா நதியும் ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நதியும் சேர்ந்து பிரம்மாஸ் ஏவுகணை. இது ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சி, ரஷ்யாவும் இந்தியாவுடைய கூட்டு முயற்சி தான் எல்லாமே நம்ம இங்கேருந்து இந்தியாவிலேருந்து உருவாக்குறோம். இதை உருவாக்குறத இப்போ வேறு ஒரு நாட்டுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நம்ம இப்போ யார் கூட சேல் பண்ணால், பிலிப்பைன்ஸ்க்கு இதை வந்து நம்ம வந்து இந்த மிஷைல் வந்து சேல் பண்ணுறதுக்கு $374 மில்லியன் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு போட்டுட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவிங்கி புலி, இது இந்தியாவிலேயே அழிஞ்சிட்டு அப்போ என்ன பண்ணாங்க, நமீபியாவில் இருந்தும் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தும் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்து ரெண்டையும் கொண்டு வந்து குணா நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசில் இருக்குது, அந்த நேஷ்னல் பார்க்கில் விட்டாங்க. இப்போ நிறைய இறந்தும் போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸ், இந்தியா ஃப்ரான்ஸ்னால் ரஃபேல் உடன்படிக்கை டக்குன்னு ஞாபகம். இங்கே என்னென்னா ககன்யான் மிஷன், ககன்யாங்கிறது ஐஎஸ்ஆர்வுடைய கனவு திட்டம், விண்வெளிக்கு மனுஷன் அனுப்புறது. அதில் வந்து என்னென்னா ஒரு கோஆப்ரேஷன், இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு கோஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. அடுத்த ஃபஸ்ட்டு செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட், இது கண்டிப்பாக கேட்பான், குஜராத்தில் போடுறாங்க. அப்போ இந்தியாவில் செமி கண்டக்டர் ப்ராஜெக்ட், அதுலேயும் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு கம்பெனிக்கார ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே வந்தது என்னங்கன்னா வேதாந்த குரூப், இந்த ஸ்டெர்லைட் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க வந்த வேதாந்த குரூப்பும் ஃபாக்ஸ்கான் தைவான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தோலாரா அப்படின்னு குஜராத்தில் ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமி கண்டக்டர் பார்க், இது வந்து தமிழ்நாட்டில் ஏன்னா IGSS ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி, அவங்களும் தமிழ்நாடும் ஒரு MOO வந்து செமி கண்டக்டர் பார்க்குக்கு என்ன சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் செமி கண்டக்டருங்கிறது ஒரு முக்கியமான இது, அது ரீசெண்டாக இந்தியாவில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்போ கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரஃபேல் ஏர்க்ராஃப்ட், ரஃபேல் ஏர்க்ராஃப்ட்னாவே நமக்கு தெரியும், ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினது. இந்தியா ரிசீவ் 36th லாஸ்ட் ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட், இது எங்கே செட் அமோனியா, அந்த ப்ராஜெக்ட் எங்கே போடுறாங்க, ராஜஸ்தானில் போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனாக மாறுது, க்ரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் ஆகி க்ரீன் அமோனியா வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பவர் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க. அப்போ ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட் வந்து ராஜஸ்தானில் செட் பண்ணிக்காங்க, முக்கியமானது. இந்தியா மாலத்தீவு, இந்தியா மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் கோஆப்ரேஷன் வந்து சைன் ஆகிருக்கு, MOU போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா நேபாள், இந்தியா நேபாளில் பார்த்தீங்கன்னா 3 MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க, ஹெல்த்துக்கு ஒன்று போட்டிருக்காங்க, இரிகேஷன் ஒன்று போட்டிருக்காங்க, ஸ்கூலுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து இந்தியா ஆர்மேனியா, இங்கே வந்து பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃபுல்லாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நெய்பர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பார்த்தோம், அடுத்து ஆப்ரேஷன் பார்த்தோம், அப்புறம் பக்கத்து நாடுக்கு நம்ம என்னென்ன ஒரு MOU சைன் பண்ணோம்னு சொல்லி பார்த்துருக்கோம்.